அமமுக பொதுச் செயலாளர் தினகரன் தஞ்சாவூரில் செய்தியாளர்களிடம் பேசினார். அதிமுக பாஜக கூட்டணி முறிவு குறித்து சந்தேகம் கிளப்பினார். அம்மாவை பத்தி பேசினப்பே அமைதியா இருந்தவங்க அதுக்கப்புறம் டெல்லிக்கு போய் கூட்டணியை பத்திலாம் பேசிட்டு ஏதோ ஏமாற்றத்தோட திரும்பி இருக்காங்கன்னு தெரியுது. அதை தொடர்ந்து முன்னாள் அமைச்சர்கள்லாம் படையெடுத்து டெல்லியில போய் யாரையோ சந்திக்க காத்திருந்து சந்திக்க முடியாமல் திரும்பி இருக்கிறார்கள். அந்த ஏமாற்றம் தான் வேறு. நீங்கள் அண்ணாவை பற்றி பேசினாங்க, அதனால் நாங்கள் வந்து நாங்கள் கூட்டணியிலேருந்து விலகிறோம்னு சொல்கிற மாதிரி தான் தெரியுதே தவிர, இது ஏதோ அது தாண்டிய காரணம் இருக்கலாம் என்று தான் நினைக்கிறேன். திமுக ஏற்கனவே மக்கள் மத்தியில் கடுமையான அதிருப்தி மக்கள் மத்தியில் இருக்குது. 2019 அந்த கூட்டணி பலத்தை வைத்து அவர்கள் வெற்றி பெற்றார்கள். பாஜக வந்துவிடக்கூடாதுன்னு சொல்லியெல்லாம் மக்களை பயமுறுத்து இப்போ திமுக காங்கிரஸ் கூட்டணி இருந்தோம், தமிழ்நாட்டிற்கு என்ன கிடைத்துவிடும்? காங்கிரஸ் வந்தால் தான் தமிழ்நாட்டிற்கு தேவையான திட்டங்களை பெற முடியும்னு முதலமைச்சர் சொல்கிறார். தமிழ்நாட்டின் ஜீவாதார பிரச்சனை, இன்றைக்கு விவசாயிகள் இறக்கின்ற அளவிற்கு, பயிர்கள்லாம் அழிகின்ற அளவிற்கு இருக்கின்ற இந்த நேரத்தில் கூட கர்நாடகாவில் இருக்கிற காங்கிரஸ் ஆட்சியை இவரால் கூட்டணி கட்சியை இவரால் சரி பண்ணி தமிழ்நாட்டிற்கு உரிமையை பெற்றுத்தர முடியல, காவேரி பிரச்சனையில் நீரை பெற்றுத்தர முடியவில்லை. அதனால் இந்த கூட்டணியை காட்டி மக்களை ஏமாற்ற முடியாது வருகின்ற தேர்தலில். அதனால் தமிழ்நாட்டில் நலன் கருதி வருங்காலத்தில் மக்கள் ஓட்டளிப்பார்கள், வாக்களிப்பார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.